எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். சைட் டிஷ் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊர் சைட்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த டேஸ்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு ரெண்டு, இது இல்லைனா பரவாயில்ல. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு ஆறு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி அடுப்பில் அப்படியே வச்சுருங்க விசில் போகிற வர. இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு. இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ பொடி பண்ணியாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். இப்போ மட்டனில் விசில்லாம் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த தண்ணி தனியாகவும் மட்டன் தனியாகவும் எடுத்து பிரித்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அது ஒரு நாலு மிளகாய் கிள்ளி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். வெங்காயம் வந்து நமக்கு கரிஞ்சிடக்கூடாது, நல்லா வதங்க தான் செய்யணும். கறி போச்சுன்னா நல்லா இருக்காது, ஸோ கருக விடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மட்டன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்லையா, அதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏத்தாப்பில் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட அப்புறமா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு, இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்லே பண்ணுங்கள். இப்போ அந்த மசாலோட ஸ்மெல் கொஞ்சம் போனதும் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதாவது ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி மட்டன் அந்த தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வற்றணும் பார்த்திங்களா. இப்போ நல்லா வற்றி சூப்பராக நல்லா திரண்டு வந்திருக்கு மட்டன். இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து நல்லா இது வந்து சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்க்கு, ரசசாதத்துக்கு, பிரியாணிக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.